எப்படி அங்கே ஒரு வழியாக நம்ம வாசன் வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம், வாசன் ப்ரோ வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன், உள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன் வாசன் வீட்டுக்கு. பார்ப்போங்க எங்கே எங்கா யோ போ யோ என்ன எப்படி இருக்கிறோம் இதில் ஓட்டுறாரு ஆ பா யோ ஏ ஆஃப் ரோடு கணக்காக இருக்கு. என்னப்பா காட்டு வழி பாதை எங்க இப்படி கண்டுபிடிச்சி வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க வந்துட்டு வந்தாங்க நினைக்கிறேன். எப்படியும் அங்க கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியா. ஆனா இது உள்ள இருக்கணும்னு பாக்கலாம் நம்ம. ஆஃப் ரோடு கணக்காக தான் அங்கே இருக்கு ரோடு. கேமரா ரன் ஆகுதா பார்க்கணும். கேமரா ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், வீடியோ எடுக்கிறது வேஸ்ட்டாக போயிடும். கேமரா ரன்னில் தான் அங்கே இருக்கு. வசந்த் ப்ரோ வீட்டுக்கு போகிற வரைக்கும் ரெக்கார்ட் ஆனால் போதுங்க எனக்கு. மங்கியா உடுறா இருக்கட்டும். இப்போதைக்கு நம்ம எங்கே வந்தாச்சு இங்கே கிட்ட வந்தாச்சுன்னு தாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வீட்டிருக்கிற கிரகமாக வாசனை வீட்டை கண்டுபிடித்து விட்டோம். வாசன் போய் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இதில் ரெண்டு ரோடு பிரியுது, ரெண்டு ரோடு பிரியுது. இந்த ரோடு தான் இதுதான் இதுதான் எங்களுக்கு கண்டுபிடிச்சி வந்தாச்சுங்க. ஏன்னா அவர் போகும்போது நான் அவரோட வீடியோஸ் பார்த்ததுனால எனக்கு தெரியும். இது மாதிரி தான் ரெண்டு சைடு தான் இருக்கும், இதில் வந்து இன்னொரு சைடு வந்து எதுவும் இருக்காது. தென்னை மர தோப்பு வந்தாச்சுங்க. தென்னை மர தோப்பு தென்னமூர் தொப்புக்கிட்ட வந்தாச்சு. டெட்டெண்டா சரி போங்க பார்ப்போம், உள்ள என்னதான் இருக்கு பார்த்துருவோம். போங்க நீ எப்படி போகிற அப்படி திருப்பி இருப்போ 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 நம்ம முன்னாடி வந்திருக்கோம், ஏறி வந்திருக்கோம். வாசன் போய் வீட்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க உள்ளே வந்தாச்சு. இதானே இதுதான் நானும் நினைக்கிறேன். இல்லை அவருக்கு முன்னாடி இதுவும் இருக்கும்ல, வண்டி நிறுத்தத்துக்கு வச்சுருப்பார் அவர் இடம். இல்லை அவர் வீடு கொஞ்சம் உள்ள டிஸ்டன்ஸாக இருக்கும். எல்லாமே ஒரே வீடு மாதிரி இருக்கு. ப்ரோ இரு இருங்க வெயிட். ஹலோ கேட்டிங்களா? அதுக்காவா நீங்க இப்ப போயிட்டாங்களாம்மா வாசன் வீட்டுக்கா? வீடு முன்னாடியே இருக்கு ப்ரோ. சரிங்க கண்டுபிடிச்சாச்சு தான் நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாசன் ப்ரோ வீட்டை தாண்டி உள்ளே போயிட்டோம். நம்ம இப்போ திரும்பி நம்ம போயிட்டு இருக்கோம். பார்ப்போங்க எப்போ இது உள்ளலாம்.
நான் வண்டி இது மாதிரி இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் செடி கிடிலாம் உடச்சி ஓட்டி அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு. அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பார்த்துட்டு தாங்க போகிறோம் வாசன் ப்ரோவை. வாசன் ப்ரோவை பார்க்காம போகக்கூடாதுன்ற ஒரு முடிவில் தான் இருக்கிறது இன்னைக்கு. வந்தாச்சு தாங்க நினைக்கிறேன், கிட்ட வந்தாச்சு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். வாசன் ப்ரோ வீட்டில் இருக்கணுமே. இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அது வாசன் ப்ரோ வீடு மாதிரியே தெரியலையேங்க எனக்கு பார்க்க. எனக்கு வாசன் ப்ரோ வீடு மாதிரியே தெரியலையே எனக்கு இது பார்க்க. வந்தாச்சுங்க வாசன் ப்ரோ வீட்டுக்கு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சுங்க வாசன் ப்ரோ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. லாலிபப் எங்க? ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இப்படியோ கண்டுபிடிச்சி வந்தாச்சு வாசன் ப்ரோ வீட்டுக்கு. இதுக்கோசம் தான் இவ்வளோ தூரம் வந்தது. நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வளர்க்குற நாய்க்குட்டி லாஸ்ட்டாக வந்து இப்போ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாய் கொலைக்குது, இந்த நாய் வண்டி விளையாடுற மாதிரி இருக்கு. இங்கே நாய் விளையாடுதாங்க செய்து. ஆமாங்க விளையாடுறாங்க ஜாலியாக. சேர்றா 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 சரி 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 சரி. ரொம்ப நாள் ஆச்சுங்க இது மாதிரி நாய்க்குட்டி கூடலாம் விளையாடி. எப்படியும் இங்கே வெற்றி கிரகமாக வாசன் வீட்டுக்கு வந்தாச்சு. வாசன் போ வீட்டுக்கு வந்தாச்சு. வாசன் போ வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஜாவிஸ் 2.0 நிற்க வச்சாச்சு. சரி அவர் வந்துட்டோம், நம்ம பார்ப்போம். ஓகேவா, வெயிட் பண்ணுவோம் நம்ம அவர் வர வரைக்கும். இல்லை அவர் அம்மா இருக்காங்களா பார்த்து பேசுவோம். ஓகேவா, இங்கே ஒரு நிமிஷம். பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இவன் ஏறி வராங்க, கிட்ட வராங்க இவன். ஓ வச்சலாம் 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 பாருங்களேன். வாசன் ப்ரோ என்ன பேர் வச்சுருக்காருன்னு தெரியல, ஆனால் ஏதோ பேர் வச்சுருக்காரு போல். சரிங்க நம்ம, ஆனால் அம்மாவை காமிக்க மாட்டேன் வீடியோவில். வாசன் ப்ரோ அம்மாவை காமிக்க மாட்டேன், ஏன்னா காமிக்கூடாது சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இன்னும் ரெண்டு நாய் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கடிப்பாங்க போல். இவங்க வண்டி தான் கூட விளையாடினாங்க. சேர்றா 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 போ, கடிக்கூடாது கடிக்கூடாது. இதே மாதிரி மொத்தம் ரெண்டு பொமேரியன் மாதிரி இருக்குது. ஒரு நார்மல் டாக் வச்சுருக்காரு போல், நான் எனக்கு தெரியல. ஓகேவா, நம்ம ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வண்டியை. வாசன் போய் வீட்டுக்கு முன்னாடி வச்சு ஒரே ஒரு ஃபோட்டோ உண்டு. ஓகேங்க, இதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டு நான் வந்து லாலிபாப் இல்லை பட், ஆனால் வந்து இன்னொரு ஃபீனிக்ஸ் இருக்குது. ஃபீனிக்ஸை பார்த்துட்டு நான் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் வாசன் ப்ரோ ரூமை பார்க்க முடியுமா தெரியல. ஒரே ஒருத்தரை கேட்டு பார்க்கலாம், வாசன் ப்ரோ ரூமை பார்க்க முடியுமான்னு கேட்டு நான் எல்லாம் பண்ணுறேன். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நிற்குது பைக் நின்றுட்டுருக்கு. நம்ம உள்ளே போயிட்டு எது வந்தாலும் பார்ப்போம். ஓகேவா, நான் உள்ளே போயிட்டு பிளாக் பண்ணுறேன். அப்படியே நம்ம வீட்டு முன்னாடி நம்ம வண்டியை வச்சு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். ஓகேவா, இங்கே நம்ம வண்டி காமிக்கலாம் வந்தோம். நம்ம வண்டியை வச்சு ஒரு நாலு பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஜாவிஸ் பைக் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னதுன்னு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம ஜாவிஸ் 2.0 வாங்கி நிற்கிது. கிட்டவா 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 கிட்டவா, பார்த்தீங்கன்னா தெரியுதா இது என்ன பைக்குன்னு? உங்களுக்கு தெரியுமா, வாசன் ப்ரோ ஸ்டன் பண்ணுவார்ல அதே பைக் தாங்க. நீங்கள் நம்பலாம், அவர் பண்ண அப்டேட் எல்லாமே இதில் இருக்கும். பட் என்ன இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிக்கர் இல்லை எனக்கு, அதான் டிஃபால்ட்டாக. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார், தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தேன் நான் கூட தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. அவரோட துணியெல்லாம்ப்பா இருக்குப்பா. சரி, அதே மாதிரி வந்து
அவரோட ரைடிங் ஜாக்கெட் வாங்கலாம் போட்டு பார்க்கலாம். அவரோட ரைடிங் ஜாக்கெட் கிடச்சிது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், பார்த்தீங்கன்னா வாசன் போ அம்மா அப்படியே வாசன் போ சொன்ன மாதிரி தான் வந்த உடனே பழம் தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருங்க நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஜாக்கெட் தாங்க போட்டு பார்க்க போகிறோம். வாசன் போ யூஸ் பண்ணுறதில்ல இப்போ ஜாக்கெட். ஜாக்கெட் நேம் என்ன? இது ஏதோ ஒரு நேமுங்க பார்த்துங்க, என்ன நேம்னு படிக்க தெரில டக்குன்னு. ஓகேவா, போட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோப்பா சம வெயிட் இருக்குப்பா இது. உள்ள பஞ்சு பஞ்சா ஏதோ இருக்கியா? ஓ ஏ, இதை போட்டு விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்டா. டேய் எப்படிதான் போடுறாருன்னு தெரியலோ. அப்பா ஒரு வழியாக போட்டாச்சுங்க. ஏன்ப்பா கரெக்டாக போட்டிருக்கேன்ப்பா, பார்த்துங்கப்பா. பார்த்தீங்களா இப்போ தெரியுதா, இதுதான் வாசன் ப்ரோவோட ஜாக்கெட் வந்து. இதுதான் போட்டு இத்தனை நாள் வந்து அவர் பிளாக் பண்ணது எல்லாம் இதை வச்சு தான் இப்போ நேபாள் ரைடு போகும்போது புதுசாக வாங்கினாரு. சரியான வெயிட்டுங்க இது, போட்டால் அப்படியே கசகசன் இருக்கு. வாங்க அப்படியே நம்ம வாசன் ப்ரோ ஸ்டண்ட் பைக் மேலே ஒரு தடவை உட்காரும். ஐயோ அப்பா இன்னொரு அப்பாச்சு வெயிட்டாக இருக்கு. ஆஃப் கிளச்சி பிரேக்கு செம்மையாக இருக்குங்க. வண்டி பொசிஷனே வேறு மாதிரி இருக்குங்க. சீட்டு பயங்கர முன்னே வச்சுருக்காரு வண்டியை. அப்படி பார்த்தீங்களா அப்படியே வாசன் போகிற மாதிரி ஐட்டமா. நெக்ஸ்ட் டிடிஎஃப் வாசன் அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் நம்ம. வாசன் போக கோசமே கொடுத்துருவோம் வந்தோம். பட் ஆனால் வாசன் போட இல்லை, ஆனால் அவங்க அம்மா நல்லா கவனித்தாங்க வந்ததுக்கு. இன்னும் வண்டி இன்னும் போயிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா. இவருங்களேன் இந்த மாடிஃபிகேஷன் ஒன்று ஒன்றும் இதெல்லாம் இவரே தனியாக இது பண்ணி பண்ணியிருக்காரு போல். டயரு என்னவோ பண்ணி வச்சுருக்காருங்க வண்டி பயங்கரமாக இருக்கு. பிவிசி பைப்லாம் வச்சு எதோ பண்ணியிருக்காருப்பா இங்கே தெரியலங்க. சரி ஓகே, இப்போ வாசன் ப்ரோ வந்துருவாருன்னு சொன்னாங்கன்னா நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அவர் வருவாரா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இவங்களாம் வாசன் ப்ரோவை பார்க்க வந்திருந்தாங்க. ஏன்பா இப்போ திரும்பிப்பா கொஞ்சம் ஃபேஸ் காமிப்பா. சரி இது நம்பர் என் ஃப்ரெண்டு, இவரும் நம்ம ஃப்ரெண்டு தான். தினந்து அவர் அவரோட ஃப்ரெண்டு வந்திருந்தார் போல் அங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் பார்க்க யாரும் பார்க்க முடியல, அவ்வளோதான் ஒரே ஒரு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடுச்சி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட ரெண்டு செல்ல குட்டிங்க இது ஃபீனிக்ஸு ஜாவிஸ் 2.0. நம்ம ஜாவிஸ் 1 ஜாவிஸ் 1 தான் இல்லை, அதே மாதிரி லாலிபப் இல்லை, அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு இல்லை. இந்த வண்டியெலாம் எங்கே போச்சுன்னு தெரியல. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வாசன் அம்மா ஃபேஸை வந்து காமிக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணதுனால தான் காமிக்கல, இல்லைனா என்னால் காமிச்சிருக்க முடியும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் இதை வரீங்கன்னா அதுமாரி காமிக்காதீங்க இதுக்கப்புறம் யாரும் வீடியோஸில். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தப்பாக போட்டுட்டார், அதை இது பண்ணிடலாம். பட் நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்ததே வாசன் போக காமிக்கணும் அப்படின்னு வந்ததுனால தான் வந்தேன். பட் ஆனால் அவர் அவர் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கிளம்பி போயிட்டாராம் ட்ரிப்புக்கு. சரி ஓகேங்க, பார்த்துங்க அவர் வீடு ஃபுல்லாக. ஏன்ப்பா இப்படி கொஞ்சம் நவருங்கப்பா, இதுதான் வாசன் போவோம், இங்கே தான் வண்டி நிறுத்துவார், இந்த இடம்தாங்க அந்த இடம் சொல்லியிருப்பார்ல, அந்த இடத்துல உட்காந்து இதை பேசுவார், நான் வண்டி இங்கே நிறுத்துவேன் அப்படின்னு சொன்ன இடம் இதுதான். அவரோட வீடு இதுதான் பார்த்துங்க, ஜாவிஸ் தென் ஆர்டிஆர் ஃபீனிக்ஸ் நம்மளோட செல்லக்குட்டி, மீதி எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் ஈஷா போகலான் பிளானு, பட் ஆனால் அது எப்படின்னு தெரியல. பட் ஆனால் இங்கே நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நம்ம சேனலில் யாருன்னா பார்த்துருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நாலு வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். ஓகேவா, நம்ம ஜாவிஸையும் நம்ம ஃபீனிக்ஸையும் பிடிச்சவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, டாடா பாபாய் டிடிஎஃப் ஃபேமிலி.